ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12 வகுப்பு உரைநடை பகுதியிலேருந்து சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 12 வகுப்பு உரைநடை பகுதியில் ஒரு லெசனுக்கு பின்னாடி தமிழ் மொழியில் வழங்கப்பட்ட ஊர் பெயர்கள், கடவுள் பெயர்கள், காலப்போக்கில் அது வடமொழி பெயர்களாக இப்போ மாறி இருக்கு, அது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுற ரிப்பீட்டடான க்வெஸ்டின், இது ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தோம்னாக்கா நான் தமிழ் மொழியில் உள்ளது லெஃப்ட்லையும் வடமொழியில் உள்ளது ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒருத்தர சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா திருவரங்கம், திருவரங்கங்கிறது தமிழ் பெயர், அது வந்து இப்போ ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க, வடமொழியில் ஸ்ரீரங்கமாக மாறி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், திருமுதுகுன்றம் பழமலை விருதாச்சலம், திருமுதுகுன்றம் பழமலை, இது ரெண்டுத்துக்கும் விருதாச்சலம் அப்படிங்கிற வடமொழி பெயரில் வந்திருக்கு. அடுத்து அங்கேக்கண்ணி மீனாட்சி, அறம் வளர்த்தால் தர்மசம்வர்த்தனி, எரிசின கொற்றவை ரௌத்திர துர்க்கை, ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர், குடமூக்கு கும்பகோணம், வால்நெடுங்கண்ணி கட்கநேத்ரி, செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர், நீல்நெடுங்கண்ணி விசாலாட்சி, யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாசினி, தேன்மொழி பாவை மதுர வசனி, பழமழைநாதர் விருத்தகிரீஸ்வரர். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தோம்னா பொறுத்துகையில் தான் வந்து நமக்கு கேட்பாங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த தமிழில் உள்ளதை வடமொழியாக மாறி இருக்கும், ஒரு சில இதுக்கு தான் பொருந்தாத மாதிரி இருக்கும், பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருவரங்கம், திருவரங்கம் அந்த திருங்கிறதுக்கு வடமொழியில் இங்கே என்ன வந்திருக்குன்னா ஸ்ரீ, ஸ்ரீங்கிறது இங்கே திருங்கிறது இங்கே ஸ்ரீங்கிறது ஒரே பொருள் தான், திருவரங்கம் ஸ்ரீரங்கம். அடுத்து திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலங்கிறது சிதம்பரம். அடுத்து திருமறைக்காடு, திருமறைக்காடுனா வேதாரண்யம், மறை மறைனா வேதம், இங்கே வேதம் வேதம் வந்திருக்கா, அப்போ திருமறைக்காடுனா வேதாரண்யம். அடுத்து திருமுதுகுன்றம் பழமலை, இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விருதாச்சலம், திருமுதுகுன்றம் அப்படின்னாக்கா முதுனா முதுனாக்கா வயசானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. விருதாச்சலம், விருதாச்சலங்கிறவங்க வயசானவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பழமலை, திருமுதுகுன்றத்துக்கு இன்னொரு பேர் பழமலை, இது ரெண்டு வந்து விருதாச்சலம் அப்படின்ட்டு இப்போ அறிவு இருக்கு. அடுத்து அங்கேயக்கண்ணி, மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் பேருக்கு அங்கேயக்கண்ணின்னு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ வழங்கப்படுறதுதான் வந்து மீனாட்சி, அங்கேயக்கண்ணி இன்னொரு பேர் வந்து அங்கேயக்கண்ணி. அப்போ அங்கேயக்கண்ணி அப்படின்னாக்கா வடமொழியில் மீனாட்சி. அடுத்து பார்த்தோம்னா அறம் வளர்த்தா, அறம் வளர்த்தா தர்மசம் வர்த்தனி, அறம் இங்கே வந்து அறம், இங்கே வந்து தர்மம், ரெண்டும் வந்து ஒரு பொருள் தான், அறம் தர்மம். அடுத்து எரிசின கொற்றவை, எரிசின கொற்றவை ரௌத்திர துர்க்கை, எரினா நெருப்பு, ரௌத்திரம்னாலும் நெருப்பு, எரினா நெருப்பு தீ எரிகிறது நெருப்பு, ரௌத்திரம் அப்படின்னாலும் நெருப்பு, எரிசின கொற்றவை ரவித்திர துர்க்கை. அடுத்து ஐயாரப்பர், ஐயாரப்பர்னா பஞ்சநதீஸ்வரர், ஐந்து பஞ்சதந்திரம் அப்படின்னா ஐந்து தந்திரங்கள், அதே போல ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர், ஐயாரப்பர்னா ஐந்து குறிக்கும், பஞ்சநதீஸ்வரர்னாலும் ஐந்து குறிக்கும், அப்போ ஐயாரப்பர்னா பஞ்சநதீஸ்வரர். அடுத்து குடமூக்கு கும்பகோணம், கூட ஆரம்பிக்கும் அப்போ கும்பகோணம். அடுத்து வால் நெடுங்கண்ணி, வால் நெடுங்கண்ணி கட்க நேத்ரி, இதுக்கு வந்து நமக்கு அது மாதிரி எதுவும் வரல. அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா வால் நெடுங்கண்ணி, வால் நெடுங்கண்ணினா வால்ங்கிறது இங்கே கருவியை குறிக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து பெரிய வால் விலங்குலாம் இருக்குல்ல அந்த இதுக்குரிய வால் ஞாபகம் வச்சுங்க. வால் நெடுங்கண்ணினா பெரிய வால், வால் அந்த வாலை வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா வால் நெடுங்கண்ணி. இந்த வால் நான் சொல்லலை, விலங்குக்குரிய வாழை எடுத்துக்குவோம், ஆனால் இந்த வால் குறிக்கிறது கருவியை குறிக்கும். இந்த இடத்துல வால் நெடுங்கண்ணி அப்படின்னு வந்தால் கட்க நேத்திரிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, வால் நெடுங்கண்ணி கட்க நேத்திரி. அடுத்து செம்பொன் பள்ளியா சொர்ணபுரீச்சுவரர், செம்பொன், செம்பொன்கிறது சொர்ணம், இது ரெண்டும் குறிக்கும், அப்போ செம்பொன் பள்ளியாருங்கிறது சொர்ணபுரீஸ்வரர். நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி, இப்போ ஒரு அறை வந்து நீளமாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா நல்லா விசாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி. இது வந்து நமக்கு பொறுத்துகையில் தான் வரும், அதனால் நீங்கள் இந்த இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்து யாழினும் நன்மொழியால். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோனாக்கா மொழி, மொழிங்கிறது பாஷை, பாஷைங்கிறதை குறிக்கும். அப்ப யாழினும் நன்மொழியால் பாசினி, வீணா வீணா மதுர பாசினி. அப்புறம் மொழிங்கிறதே இன்னொரு இது வரும், அதனால நம்ம வந்து இதுல யாழுங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கலாம். யாழ்ங்கிறதும் ஒரு கருவி, வீணைங்கிறதும் ஒரு கருவி. யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாசினி. யாழுங்கிறதும் கருவி, வீணைங்கிறதும் ஒரு கருவி, மொழிங்கிறது பாஷையை குறிக்கும். அப்ப யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாசினி. அடுத்து தேன்மொழி பாவை மதுர வசனி. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா தேன் போன்ற பாவைன்னு ஒரு பெண்ணை குறிக்கும். தேன் போன்ற மொழியை பேசும் மதுர வசனிங்கிறது ஒரு பெண் நேம் மாதிரி இருக்கு. அப்ப தேன் போல பேசுபவர் மதுர வசனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேன்மொழி பாவை மதுர வசனி. அடுத்து பழமலைநாத விருத்த கிரீச்சுவரர். இந்த இடத்துல மலைங்கிறது கிரி, நமக்கே தெரியும் புக்கில் வரும். கிரினா வடமொழியில கிரி, தமிழில் வந்து மலை. பழமலைநாதர்னா விருத்த கிரீஸ்வரர் குறிக்கும். கிரி அப்படின்னா மலைன்னு பேரு. அப்ப விருத்த கிரீஸ்வரருங்கிறது பழமலைநாதரை குறிக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பழமலைன்னு ஒன்று பார்த்துருக்கோம். பழமலை அப்படின்னா விருதாச்சலம், திருமுது குஞ்சம் பழமலை விருதாச்சலம். இந்த இது விருதாச்சலம், பழமலைனா விருதாச்சலம். இங்க பழமலை நாதர்னா விருத்த கிரீஸ்வரர். இதுதான் வந்து கோவில் பெயர்களும் சாமி பெயர்களும் கடவுள் பெயர்களும் தமிழ் மொழியில உள்ளது வடமொழியில மாறினதா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சில சொற்கள் வந்து எந்த மொழி சொற்கள் அப்படின்ட்டு நமக்கு வந்து 12 வகுப்பு முதல் பாடத்துல கொடுத்துருப்பாங்க. சில சொல்லு கொடுத்து அது வந்து எந்த மொழியை சேர்ந்தது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுனா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரிக்ஷாங்கிறது ஜப்பான் மொழி சொல்லு, குல்லா பஜார்ங்கிறது பாசி மொழி சொல்லு, அலமாரி பேனா கடுதாசிங்கிறது போர்ச்சுகீசியம், எக்கச்சக்கங்கிறது தெலுங்கு மொழி சொல்லு, நபர்ங்கிறது அரபி மொழி சொல்லு, இனாம் ஜாஸ்திங்கிறது உருது மொழி சொல்லு, ரூபாய்ங்கிறது இந்துஸ்தானி, துட்டு வந்து டச்சு, பீரோ ஃப்ரெஞ்சு. இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ரிக்ஷா வந்து ஜப்பானி மொழி சொல்லு. ஜப்பானி பொண்ணு வந்து ரிக்ஷால போணுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஜப்பானி பொண்ணு ரிக்ஷால போணுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா குல்லா பஜா பாசி மொழி சொல்லு. குல்லா வாங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போனேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். குல்லா எடுத்துக்கிட்டு, குல்லா வாங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டு, பர்ஸுங்கிறது பாசி மொழியை சொல்ல குறிக்கும், பஜாருக்கு போனேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அலமாரி பேனா கடுதாசி போர்த்துகீசியம். அலமாரியில பேனா கடுதாசி வச்சா காணா போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அலமாரி பேனா கடுதாசிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி. காணா போச்சு, போச்சுங்கிறது போர்ச்சுகீசியத்தை குறிக்கும். அடுத்து வந்து எக்கச்சக்கம். எக்கச்சக்கம்ங்கிறது தெலுங்கு மொழி சொல்லு. எக்கச்சக்கம்ங்கிறது தெலுங்கு மொழி சொல்லு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இப்போ இந்த பகுதியில் வந்து எக்கச்சக்கமாக தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எக்கச்சக்கமாக தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னாக்கா நபர். நபருங்கிறது அரபி மொழி சொல். நபர் அப்படின்னா ஒரு மனிதரை குறிக்கும். நபர் இவங்க வந்து ஒரு நபர் அப்படின்னு குறிக்கும். நம்பர் எடுத்து, நம்பர் நம்பர் எடுத்துவோம். 1, 2, 3, 1, 2, 3லாம் இருக்குல்ல, இந்த 1, 2, 1, 2, 3 இந்த நம்பர்லாம் இருக்கு. இது வந்து என்ன மொழியில் வர்றதுனா அரபு எழுத்து. இந்த இதெல்லாம் வந்து அரபு எழுத்து. தமிழ் எழுத்துல 1, 2, 3 எப்படி எழுதுனாக்கா 1க்கு க, 2க்கு உ இந்த மாதிரி வர்றதுதான் வந்து தமிழ் மொழி எழுத்துல நம்ம நம்பர் எழுதுறது. இந்த 1, 2, 3 இந்த நம்பருங்கிறது ஒரு அரபு எழுத்து. அரபு எழுத்துலதான் நம்ம வந்து 1, 2, 3 நம்ம எழுதிட்டு இருக்கோம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நபருங்கிறத இங்க நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த இடத்துல நபர் தான், ஆனா நபருங்கிறது அரபி மொழி சொல்லு. நம்ம நார்மலா எழுதுற நம்பருங்கிற இந்த இது நம்பர் வந்து எந்த எழுத்து சேர்ந்ததுன்னா அரபு எழுத்து சேர்ந்தது. அதை இங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நபருங்கிறது அரபி எழுத்து. அடுத்து பார்த்தோம்னா இனாம் ஜாஸ்தி உறுதி எழுத்து. உறுதி எழுத்து. இனாம் கொடுக்குறாங்கன்னு ஜாஸ்தியா உருது பேசுறவங்க வந்தாங்க. இனாம் கொடுக்குறாங்க, இப்போ இனாம்னா இலவசமா கொடுக்குறாங்களா, இனாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஜாஸ்தியா, இனாம் கொடுக்குறாங்கன்னு ஜாஸ்தியா உருது பேசுறவங்க வந்தாங்க. நம்ம மேல பார்த்தது எக்கச்சக்கம், இங்க வந்து எக்கச்சக்கமா தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இது வந்து இனாமா கொடுக்குறாங்கன்னு ஜாஸ்தியா உருது பேசுறவங்க வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தோம்னா ரூபாய், நம்ம பயன்படுத்துகிற ரூபாய்ங்கிற அந்த சொல்லு வந்து இந்துஸ்தானி எழுத்து. இந்துஸ்தானி எழுத்து ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி எழுத்து. அடுத்து வந்து துட்டு, ரூபாய் நம்ம பயன்படுத்துவோம், அப்புறம் துட்டு, துட்டுங்கிறது டச்சு, இந்த டூவை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டச்சு. அடுத்து வந்து பீரோ, பீரோங்கிறது ஃப்ரெஞ்சு, பீரோலே வருது, பீரோனா ஃப்ரெஞ்சு, ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து வந்து ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சுங்கிறது பீரோவை குறிக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம், பீரோங்கிறது ஃப்ரெஞ்சு அதை குறிக்கிறது. உரைநடை பகுதியில் பொறுத்த வரைக்கும் புக்குக்கு பின்னாடி உள்ளது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் புக்குக்கு பின்னாடி உள்ளதான் ரொம்ப கேட்பாங்க, அதனால் லெசன் படிக்க முடியல அப்படின்னாக்கா புக்குக்கு பின்னாடி உள்ளதுனாச்சும் கொஞ்சம் ஒருத்தர பார்த்துங்க. தேங்க்யூ.